தஞ்சாவூர் ச முரசொலி பிஎஸ்சி எல்எல்பி முரசொலியே நிற்கிறது. ஓரங்கட்டப்பட்ட தஞ்சை தளபதி எஸ்எஸ்பியும் யார் இந்த புதுமுகம் முரசொலி? விரியும் பின்னணி அரசியல், அழுத்தி சொன்ன முதல்வர் ஸ்டாலின், பரபரக்கும் திமுக முக்கிய நிர்வாகிகள். 2024 மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் முதற்கட்டமாக நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீடுகள் இறுதி செய்யப்பட்டு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். அந்த வகையில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக 21 தொகுதிகளில் போட்டியிடும் திமுகவின் வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான முகஸ்டாலின் கடந்த மார்ச் 20 வெளியிட்டார். அந்த வேட்பாளர் பட்டியலில் தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், தமிழச்சி தங்கபாண்டியன், டி ஆர் பாலு போன்ற திமுகவின் முக்கிய புள்ளிகளின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுமுக வேட்பாளர்கள் 11 பேர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த அறிவிப்பை மேடையில் வெளியிட்ட முகஸ்டாலின் தஞ்சையில் முரசொலி என்ற வேட்பாளரை அறிமுகப்படுத்திவிட்டு முரசொலியே அங்கே நிற்கிறது என அழுத்தமாக கூறினார். அப்போதே அனைவரின் கவனத்தையும் புதுமுக வேட்பாளர் முரசொலி பெற்றார். இந்த நிலையில் தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக அறிமுகமான முரசொலி 9 முறை தஞ்சாவூர் தொகுதியில் போட்டியிட்டு அதில் 6 முறை எம்பியாக தஞ்சையில் வெற்றி பெற்ற சீனியரான பழனி மாணிக்கத்தை ரேசில் வீழ்த்தி வேட்பாளர் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. போட்டியிடும் தொகுதி மக்களுக்கே ஆச்சரியத்தை கொடுத்துள்ளார் புதுமுக வேட்பாளர் முரசொலி. தலைமை எப்படி அவரை தேர்ந்தெடுத்தது என்பது குறித்து தஞ்சை திமுகவினர் வட்டாரத்தில் பேசுகையில் பல தகவல்கள் கிடைத்தது. முன்னதாக தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு பழனி மாணிக்கம், முரசொலி, ராதிகா மணிமாறன், அஞ்சுகம் பூபதி, கலைவாணி மோகன் உள்ளிட்ட 24 பேர் விருப்பமனுவை திமுக தலைமையிடம் தாக்கல் செய்திருந்தனர். ஆனால் நேர்காணலில் திமுக தலைமை முரசொலி மற்றும் ராதிகா மணிமாறனிடம் மட்டும் எவ்வளவு பணம் தேர்தலுக்கு செலவு செய்வீர்கள் என கேட்டு விவரம் பெற்றுள்ளனர். ஆனால் சீனியர் சிட்டிங் எம்பி பழனி மாணிக்கத்திடம் எதுவும் கேட்கவில்லை என சொல்லப்படுகிறது. இதுவே சிட்டிங் எம்பி பழனி மாணிக்கத்திற்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்காது என பேசுபொருளை உண்டாக்கியுள்ளது. இப்படி இருக்கையில் முரசொலியோ தலைமையிடம் இருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் முன்னே தொகுதிக்கு உட்பட்ட சில எம்எல்ஏக்களை சந்தித்து சீட் கிடைத்தால் ஆதரவு வேண்டும் என ஆசை பெற்றுள்ளார். இதனால் முரசொலிதான் தஞ்சை வேட்பாளர் என திமுகவினர் பரவலாக பேசியுள்ளனர். இந்த செய்தி அறிந்த சிட்டிங் எம்பி பழனி மாணிக்கம் தனது ஆதரவாளர்களுடன் சென்னையில் முகாமிட்டு மீண்டும் தொகுதியில் போட்டியிட காய் நகர்த்தியுள்ளார். ஆனால் அவரை அழைத்து பேசிய திமுக தலைமை, இந்த முறை உங்களுக்கு சீட் இல்லை, கட்சி அறிவிக்கும் நபரை வெற்றி பெற செய்யுங்கள் என்று வெளிப்படையாக சொல்லியுள்ளனர். அப்போது இந்த ஒருமுறை மட்டும் என தஞ்சை சிட்டிங் எம்பி பேச்சை ஆரம்பிக்க கட்சியின் தலைமையோ ஸ்ட்ரிக்டாக புதுமுகம்தான் இந்த முறை என சொல்லியதாக கூறுகின்றனர். இந்த நிலையில் திமுக தலைமை புதுமுகமான முரசொலியை வேட்பாளராக அறிமுகப்படுத்தியுள்ளதாக தஞ்சாவூர் திமுக கட்சியைச் சேர்ந்தவர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர். தஞ்சை தொகுதிக்குள் பெரிதாக அறிமுகம் இல்லாத முரசொலி வேட்பாளராக இடம் பிடித்ததற்கு அவருடைய அமைதியான சுபாவம்தான் முக்கிய காரணம் என சொல்லப்படுகிறது. மத்திய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ துரை, சந்திரசேகரனின் நெருங்கிய ஆதரவாளர் முரசொலி, திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தென்னங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர். இவருடைய பாரம்பரியமான திமுக குடும்பம் முன்பே வடக்கு ஒன்றிய செயலாளருக்கான உள்கட்சி தேர்தலில் பழனி மாணிக்கம் தரப்பை எதிர்த்து முரசொலியை ஒன்றிய செயலாளர் ஆக்கினார் சந்திரசேகரன். அதன் பிறகு கட்சி பணிகளை செய்து வந்த முரசொலி ஒன்றிய செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு 2 இடங்களில் 50 உயர கொடிக்கம்பத்தில் திமுக கொடியேற்றி நிகழ்வை விமர்சையாக நடத்தினார். அப்போது உதயநிதி ஸ்டாலின் முரசொலியை வெகுவாக பாராட்டினார். அமைச்சர் அன்பில் மகேஷ், மேயர் சன் ராமநாதன் ஆகியோரின் சிபாரிசும் அவருக்கு கிடைக்க வேட்பாளர் ரேஸில் வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைந்தது என திமுகவினர் கூறுகின்றனர். அதிலும் மேயர் ராமநாதன் முரசொலிக்காக தனிப்பட்ட முறையில் உதயநிதியிடம் பேசியதாக சொல்லப்படுகிறது. டி ஆர் பாலு ஆதரவும் இருந்தது இவருக்கான பிளஸ் பாயிண்ட். தென்னங்குடி கிராமத்தைச் சேர்ந்த முரசொலி எளிமையானவர்.
அமைதியான சுபாவம் கொண்டவர், எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர் என்கின்றனர் திமுகவை சேர்ந்த கட்சியினர். அந்த பண்பே முரசொலி சத்தமில்லாமல் சாதித்துள்ளதாக அவரின் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். துரை சந்திரசேகரன் ஆதரவாளரான முரசொலிக்கு சீட் கிடைத்திருப்பதன் மூலம் சந்திரசேகரனின் கை தஞ்சையில் ஓங்கியிருக்கிறது என்பது அறிய முடிகிறது. புதுமுகமாக இருந்தாலும் தஞ்சை தொகுதியில் திமுகவிற்கு பெரும்பான்மையான ஆதரவு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாதாரண பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை நிரூபிக்கும் விதமாக புதியவரான முரசொலிக்கு சீட் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த முறை பழனி மாணிக்கத்திற்கு வயது அதிகம் ஆகிவிட்டது என்றும், 6 முறை ஒரே தொகுதியில் எம்பியாக வென்ற ஒருவருக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு வழங்கினால் அந்த மாவட்டத்தில் பணியாற்றும் புதியவர்கள் சோர்ந்து போய்விடுவார்கள் என்பதும் தான் அக்கட்சியினர் கூறும் காரணமாக இருக்கிறது. ஆனால் சீட் கிடைக்காதவர்கள் அதிருப்தியில் உள்ளடி வேலை செய்யக்கூடும். தொகுதிக்கு புதிய முகம் உள்ளிட்டவை முரசொலிக்கு சவாலாக இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இதனிடையே முரசொலியின் ஆதரவாளர்கள் தஞ்சையில் தடபுடலாக தேர்தல் பணிகளை செய்து வருகின்றனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.